ஆயிரக்கணக்கான பேருக்கு இது மனசுக்குள்ள அந்த கேள்வி இருக்குது. குருஜி, நான் வந்து ஒரு சராசரி மனுஷனா, சாதாரண ஆளா நான் இருக்கிறேனே, அந்த பெரிய நடிகர் மாதிரி நான் ஆகணும், அந்த கிரிக்கெட் பிளேயர் மாதிரி நானும் பெரிய செலிபிரிட்டி ஆகணும், பெரிய பதவியில நான் வரணும், ஒரு கம்பெனிக்கு பெரிய எம்டியா இருக்கணும், பெரிய மினிஸ்டர் ஆகணும், சிஎம் ஆகணும், பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும், இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஐயா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து அந்த ராக் ஸ்டார் மாதிரி ஆகணும், இந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்படி ஆகணும், அந்த பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆகணும், இந்த சிஎம் மாதிரி ஆகணும், பிஎம் ஆகணும், இதெல்லாம் உங்களுக்கு இல்லை சார். உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும், அவங்களுக்கு அந்த பதவியில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கு, அந்த புகழ் உங்களுக்கு வேணும், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணம் உனக்கு வேணும், ஒரு அரசியல்வாதி ஆகணும்னா அந்த பவரை உனக்கு வேணும். இப்ப இந்த புகழ் இருக்கு, பவர் இருக்கு, பணம் இருக்கு, இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும், உங்க ஆசையெல்லாம் அதுல தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு அது இருக்குல்ல, ஸோ அவரை மாதிரி நான் ஆகணும்ட்டு நினைக்கிறீங்க. இப்ப அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை செய்யவும் நீங்க முற்படுறீங்க, இதுதாங்க பெரிய பைத்தியக்காரத்தனம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த புகழ் பேரு பணம் இதெல்லாம் எதையும் தேட தேவையே இல்லை. அந்த பெரிய ஆளானவங்க யாருமே அதை தேடி அவங்க போகவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவங்க எப்படி எப்படி பெரிய ஆள் ஆனாங்க, எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க அவங்களா இருந்தாங்க, அவங்க இன்னொருத்தர் மாதிரி ஆகணும்னு அவங்க ஒருபோதும் நினைச்சதில்லை. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க இன்னொருத்தர் மாதிரி ஆகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, நீங்க நீங்களா இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, ஃபர்ஸ்ட் அந்த இயல்புக்குள்ள வரணும். அதை வந்து ஆயிரக்கணக்கான இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியவங்க எல்லாம் ஆர்டினரி பீப்புளா ஏன் நம்ம இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாருமே அவங்களாக இருக்கிறது இல்லை, இன்னொருத்தர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதுனாலதான் உங்களுடைய உண்மையான அந்த சொரூபத்தை நீ இழந்து விட்டாய். சரி, கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, என்ன ஏன் இப்படி படைச்சிருக்காரு, நான் வந்து அவரை மாதிரி ஆகணும்னு பாக்குறேன், ஓகே நான் அவரை மாதிரி ஆகணும்னு பார்த்தா கடவுள் என்னை அவராகவே படைச்சிருக்கலாமே, ஏன் என்னை இப்படி படைச்சிருக்காரு, இப்படி படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்படி படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஒரு உண்மை உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு, எனக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது, அந்த திறனை நான் வளர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இந்த இந்த அண்ட சராசரத்துல 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குதுங்க, வேற வேற மனித பிறவி மட்டும் இல்ல, புழு பூச்சியிலிருந்து பறவைகள்ல இருந்து மிருகத்திலிருந்து மரம் செடி கொடி தாவரங்கள்ல இருந்து எத்தனையோ உயிர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்குது. இந்த 85 லட்சம் உயிரினங்களும் தனித்தன்மையான ஒரு படைப்பு, அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறார். மனுஷ இனமும் அப்படித்தான், ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு வேப்ப மரம் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வேப்பமரம் இங்க இருக்கும், 10 விதமா இருக்கும். ஏன், ஒரு வேப்ப மரத்துல 1000கணக்கான இலைகள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, என்ன படைப்பு பாருங்க. இறைவன் வந்து எப்பொழுதுமே நம்ம ரொம்ப ஸ்பெஷல், நம்ம ரொம்ப யூனிக், உலகத்துல நம்மள மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு இன்னொருத்தர ஆகணும்னு நான் ஆசை, முதல்ல அதுவே ஃபண்டமெண்டலா தப்பு. ஆனா அந்த ஏன் அந்த ஆசை வருதுன்னா, இப்ப எனக்கு பேர் இல்லை, புகழ் இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, எதுவும் இல்லை, அவனுக்கு எல்லாம் இருக்கு. அப்ப இன்டைரக்டா உங்களுக்கு வந்து அந்த பேரு, புகழ், பணம், பவரு, பதவி, அந்த அன்பு, இதுதான் வேணும் சார். இது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக கிடைக்காது சார், இது எல்லாமே பை ப்ராடக்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை ப்ராடக்ட்னா என்னன்னா, இது எதுவுமே நேரடியாக வராது, நீங்க ஏதோ ஒண்ணு செய்தால் இதெல்லாம் தானாக வரும், இதுக்காக நீங்க எதையும் செய்யக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பை ப்ராடக்ட், இது ஒண்ணுக்காக நான் வந்து அதை பண்ணக்கூடாது. என்னைக்குமே ஒண்ணு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நீங்க நீங்களா இருக்கணும்,
சமுதாயத்துக்காக உங்களை மாத்திக்காதீங்க. நாலு பேர் என்னை புகழ்ந்து பேசணும், நாலு பேர் என்னை பணக்காரன்னு சொல்லணும், நாலு பேர் நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற வரம், நீங்க நீங்களா இருக்கணும். சி, ஒருத்தரை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம், ஆனா அவரை மாதிரியே நீங்க ஆகணும்னு நினைக்க கூடாது, தோத்து போயிருவீங்க. எதுக்கு சார் ஆகணும்? நீங்களே ஆல்ரெடி விஐபி தான், அதை நீங்க மறந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் வரமாட்டேங்குது. ஏன்னா ரிசல்ட்டை இன்னைக்கே எதிர்பார்க்கறீங்க. முதல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கறதே தப்பு. ப்ராசஸ்ல தான் நீங்க கவனமா இருக்கணும். ஒரு மாங்கொட்டைய இன்னைக்கு நான் மண்ணுல போட்டேன் அப்படின்னா இன்னைக்கே அது காயா மாறாதுங்க. அது கீழே போய் செடி வளர்ந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு சூரிய ஒளியை கொண்டு வந்து காற்றை கொண்டு வந்து அது ஒரு ஆகும், ஒரு 6-7 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் காயை கண்ணில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மரத்தை வச்சு ஒரு தோப்பே உருவாக்கலாம், ஒரு காடையே உருவாக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போது முதல்ல விதையாகத்தான் இருக்கும். அதே போல் நீங்கள் நீங்களாக என்னைக்கு உங்களை பார்க்குறீங்களோ உங்களுடைய விதை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்க்க ஆரம்பித்து அது விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பொறுமையாக இருக்கணும். பேர் புகழ் பின்னாடி போகாதீங்க. நீங்கள் நீங்களாக இருக்க பாருங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் பேர் புகழ் பணம் பதவி பவர் இதெல்லாம் தானாக உங்களுக்கு வரும். இதை தேடி என்றைக்குமே போகாதீங்க. இது எல்லாமே பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்டை பாருங்கள். நீங்கள் தான் மெயின் ப்ராடக்ட். ஓகே, இதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதுதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை உலகத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உலகம் இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட். அதை விட்டுவிட்டு நான் அதுக்காக இவனை போடுறது, அவன் பின்னாடி போடுறது, இவன் பின்னாடி போடுறது, அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்களையே நீங்கள் பாருங்கள். சமுதாயத்துக்காக முதல்ல வாழாதீங்க, உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. இந்த குப்பையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு உங்களையே பாருங்கள். கடவுள் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை செயலாக மாற்றுனீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே வரும். நீங்களே ஒரு பெரிய ராக் ஸ்டாராக மாறிடுவீங்க. ஒரு நடிகராகலாம், ஒரு தொழிலதிபராகலாம், அல்லது ஒரு அரசியலில் பெரிய ஆளாகலாம். எந்த துறை நீங்கள் இருந்தாலும் அதில் உச்சத்துக்கு கட்டாயம் அடைய முடியும். அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும்.